மிகப்பெரிய ஃபைனான்சியல் ஸ்கேம். 5,000 crores. சார், இது கால்குலேஷன் எரர் இல்ல. நம்ம அக்கவுண்ட்ல 574 crores மிஸ் ஆயிருக்கு. வாட்? ஆமா சார். எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னா உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய ஃப்ராட் நடக்குதான்னு. ஸ்கேம். பெரிய லெவல் திருட்டுக்கு இது ஒரு புது பேர். ஆனா இந்த ரிங்கோட ரிங் மாஸ்டர் பேரு பிளாக் கோப்ரா. அதாவது மனு மந்திரா. மனு சாரோட வார்த்தையை வச்சுதான் மார்க்கெட் மேல போகும் கீழே இறங்கும். நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய கம்பெனி கூட மந்த்ராவோட டெசிஷன் பார்த்து பயப்படும். ஆனா மார்க்கெட்ல முயல் குட்டி ஒருத்தர் தான். இந்த கோப்ராக்கு சவால் விடக்கூடிய முயல். எஸ்பிஐ புக்ஸ்ல இருந்து 500 crores மிஸ்ஸிங். இந்த விஷயத்த யார் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹர்ஷத் மேத்தா. ஹர்ஷத் மேத்தாவா? பொதுவா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்ல, ஆனா லைட்டர் பாக்கெட்ல வச்சிருக்கேன். கொளுத்தி போடுறது. பேர் சொல்ற பாரு. என்ன பேரு? ஹர்ஷத் மேத்தா. நேரம் வரும்போது அவனை சாட்சிடலாம். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப நல்லதான். நீங்க எல்லா ஷேரையும் வாங்கிருங்க. யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. இல்ல இல்ல, நான் கேரண்டி தரேன். இன்னைக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க, பணத்தை அள்ளிடலாம். என்ன நம்பி இறங்கிங்க. சூப்பர், பிரமாதம். ஹர்ஷத்தோட கேரண்டி இருக்குண்ணா உங்களுக்கு. யோசிக்க வெட்டி பய. இவன் எத்தனை நாளைக்கு தான் தங்க போறான்னு பாப்போம். கொள்ளையில மொத்த ஸ்கேம்ல எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் இருக்கணும். ஹர்ஷத் மேத்தா. ஆனா என்னோட மிகப்பெரிய கிரைம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஹர்ஷத் மேத்தா. பொதுவா எந்த ஸ்கேம்லயும் யார் பேரையும் வெளியிட மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்கேம்ல ஒருத்தரோட பேரை சொல்லணும்னா, இட் இஸ் நாட் தி ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம், இட் இஸ் எ பிவி நரசிம்ம ராவ் ஸ்கேம். இக் ராஜ் ஹை மேரே சீனே மே இக் ராஜ் ஜோ குல் கயா யாரோ Oh,